ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கிச்சன் சிங்கில் டீ தூளை போட்டு பாருங்கள் அது எதுக்காக அப்படிங்கிறத என்னைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பல்லேக்கானையான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு என்னென்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு இன்ஸ்கர்ட்டு சுடிதரோட பேண்ட் இதில்லாம் வந்து கயிறு போட்டிருப்போம் அதை வந்து அடிக்கடி வந்து கலண்டு கலண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஃப்டி பின் வச்சு அதை கொறுத்து உள்ளே வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருக்கும் வெளியில் எங்கேயும் அவசரமாக கிளம்புறோம் சுடிதரோட பேண்ட்டில் வந்து கயிறு வந்து உள்ளே போயிடுச்சுது அப்படின்னா அந்த டக்குன்னு நமக்கு வந்து அதை கொடுத்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி பேனை எடுத்துக்கோங்க மூடியை வந்து எடுத்துக்கோங்க அந்த மொனி பகுதியில் வந்து நாடா கயிறை இந்த மாதிரி வந்து மாட்டிட்டு நம்ம வந்து மூடிய வந்து க்ளோஸ் பண்ணிடணும் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க நாடாக்கயிரை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா டக்குன்னு வந்து நாடா கயிறை வந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து உங்களோட கயிறு இன்ஸ்கர்ட்டில் சுடிதர் பேண்ட்லலாம் போயிருச்சு உள்ள அப்படின்னா இந்த மாதிரி பெண்ணோட மூடியை வச்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக கொடுத்துடலாம் நான் பெண்ணு வச்சு நாடா நாடாக்கயிறை வந்து கொடுத்துட்டேன் பெண்ணு வந்து நீளமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக கொடுத்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நாடாக்கயிரை கொடுத்துட்டு இப்போ பெண்ணோட மூடியை எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த நாடா நாடாக்கயிரோட பகுதியில் வந்து இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க நல்லா பெருசாக போட்டுட்டோம் அப்படின்னா கயிறு வந்து நமக்கு வந்து இன்ஸ்கட்டுக்குள்ளே வந்து போகாது இந்த மாதிரி நம்ம வந்து அவசரத்துக்கு கொடுக்கணுங்கிற தேவையே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பெரிய முடிச்சா போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கயிறு வந்து வெளியில வராது கண்டிப்பா வந்து இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாடாக்கயிர் உள்ள போயிருச்சுது அப்படின்னா பெண்ணு மட்டும் இருந்தாலே போதுங்க டக்குன்னு நாடாக்கயிரை கொடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு இந்த மாதிரி செல டாப் எடுத்திருக்கேன் டபுள் சைடு செல டாப்பு இதை வந்து ஒட்டிக்கிறேன் அது பக்கத்தில் கொஞ்சமாக இடம் விட்டுட்டு இன்னொரு செல டாப்பும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிச்சன்ல வந்து நம்ம கேஸ் அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக லைட்டர் வச்சிருப்போம் அதை வந்து எங்கேயாச்சும் வச்சிட்டு நம்ம அவசரமா சமைக்கிற நேரத்தில் வந்து தேடி தேடி பார்ப்போம் அந்த மாதிரி நீங்க வந்து தேடணும்னு தேவையே இல்லை இப்ப ரெண்டு செலட்டாப்பும் நான் வந்து அங்கோடங்கோடியும் ஒட்டிவிட்டேன் இப்ப வந்து நம்ம துணி துணிக்காயை போட்டுதான் கிளிப் எடுத்திருக்கேன் இதே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து கிளிப்பை வந்து மாட்டி விட்டுருலாம் அந்த செலட்டாப்பு மேலே இந்த கிளிப்புக்கு மேலே வந்து லைட்டரை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைட்டர் வந்து சமைக்கிற நேரம் வந்து தேடணும்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி வைக்கும்போது எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஆணியெல்லாம் இதுக்கு அடிக்கணும் தேவையே இல்லைங்க சில டப்பு ரெண்டு கிளிப்பும் மட்டும் இருந்தாலே போதும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அரிசி வந்து நம்ம வந்து அதிகமாக வாங்கி வச்சிருப்போம் இப்போ இருபத்தஞ்சி கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்போம் கொஞ்ச நாள் ஆனதுமே அந்த அரிசியில் வந்து புழு கூடு கட்டிட்டு வண்டு புழு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்காது கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அரிசி அதிக குவாலிட்டியில் வாங்கி வச்சிருக்கும் போது இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க புழு வண்டு பூச்சி எதுவுமே வராது இதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு பொருள் வந்து பிரிஞ்சி இலை அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவோம்ல அதுதான் இந்த அரிசிக்குள்ளே போட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அரிசியில இருந்து வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும் இதுக்கு பதிலு காய்ந்த மிளகா கூட போட்டு வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து டீ தூள் நீங்க எந்த டீ தூள் யூஸ் பண்றீங்களோ அதை வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்பெரியான டேப்லெட் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து தலைவலி வயிறு வலி காய்ச்சல் இந்த மாதிரி மாத்திரை வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதி மட்டும் வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை ஒரு கொதி வந்தாலே போதும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸில் சூடாக இருக்கும்போதே வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ இது எதுக்கு எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன் கிச்சன் சிங்கில் வந்து நைட்டு டைமில் தான் வந்து கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும் கரப்பாம்பூச்சி வர்ற ஒரே இடம் வந்து கிச்சன் சிங்கில் இருந்து தான் இதை கொண்டு போய் கிச்சன் சிங்கில் சூடாக இருக்கும்போதே நைட்டு வந்து நம்ம கிச்சன் சிங்கை நல்லா கிளீன் பண்ணிட்டு இதை வந்து ஊற்றி விட்டுட்டு ஒரு பேப்பரை நாளாக வந்து மடித்து அந்த சிங்குக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா மாத்திரெலாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால பூச்சி புழுவு எல்லாமே வந்து செத்து போயிரும் அந்த பேப்பர் வைக்கிறதுனால அந்த செத்துதெல்லாம் வந்து மேலே வந்து வராது அதுக்காக தான் வந்து நம்ம வந்து பேப்பர் வந்து வைக்கிறோம் இந்த மாதிரி டீ தூளுக்கும் அந்த எக்ஸ்பெரியான மாத்திரைக்கும் வந்து அந்த புழுவாக இருக்கட்டும் கரப்பாம் பூச்சி எதுவாக இருந்தாலும் வந்து இறந்து போயிடும் இந்த பேப்பர் வைக்கிறதுனால அது வந்து மேலே வந்து வரவும் வராது கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து கம்மியான விலையாக இருக்கும்போது அதிக குவாலிட்டியில் வந்து வெங்காயம் வந்து வாங்கி வச்சிருப்போம் அந்த வெங்காயம் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சிது அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி வெங்காயம் வந்து அழுகக்கூடாது அப்படின்னா கொஞ்சமாக வந்து அரிசி எடுத்துக்கலாம் எந்த அரிசின்னாலும் எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை மேலே வந்து இந்த மாதிரி தூவி விட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக கெட்டும் போகாது அழுகவும் செய்யாது இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் போட்டு வைக்கிற அந்த பேஸ்கெட்டில் வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வெங்காயம் போட்டு வைங்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் வந்து இந்த பேப்பர் வந்து உறிஞ்சு எடுத்துக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்போ தான் வந்து மழை பெய்யுது வெயில் அடிக்குது அப்படின்னே சொல்ல முடியலை திடீர்னு மழையும் வருது நல்ல வெயிலும் அடிக்குது குடை வந்து ரொம்ப நாள் கழித்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அது வந்து நமக்கு வந்து உடனே வந்து அது விரிக்காது ஸ்டக் ஆகும் துரு பிடிச்சி போய் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து விரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்காக அந்த துருப்பிடிச்ச இடத்துல வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இனிமேல் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணான்டா வேசிலின் இருந்தாலே போதுங்க கொஞ்சமா எடுத்து அந்த துருப்பிடிச்ச இடத்துல எல்லா பக்கமும் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணனேங்க அப்படின்னா நல்லாவே ஓப்பன் பண்ணும் ஸ்டெக் ஆகவே ஆகாதுங்க ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளையும் நல்லா விரிச்சிட்டு அந்த துருப்பிடிச்ச எல்லா பகுதியிலையுமே இந்த மாதிரி வந்து வேஸ்லின் போட்டு விட்டாலே போதும் இனிமேல் வந்து தேங்காய் நல்லா போடணும்னு தேவையில்லை இந்த மாதிரி வேஸ்லின் போட்டாலே போதும் குடை ஸ்டெக் ஆகவே ஆகாது நல்லா ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய குடையும் ரொம்பவே வந்து துருப்பிடிச்சி போய் இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது அதே போல் ஸ்கூல் பேக்கு வந்து ஒரு மாதமாக யூஸ் பண்ணாமல் இருப்போம் அந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போய் அது வந்து நமக்கு வந்து ஓப்பனும் ஆகாது க்ளோஸும் ஆகாது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வேசிலின் இருந்தாலே போதுங்க அந்த ஜிப்புல பகுதியில் வந்து இந்த வேசிலின் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிரும் ஓப்பன் ஆயிரும் புது பேக் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பழைய பேக் வச்சுருக்கவங்க வந்து இந்த மாதிரி வந்து துரு பிடிச்சிருச்சுன்னா இந்த வேசிலின் போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜிப் ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாங்க அதே மாதிரி லஞ்சு பேக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியலை ஜிப்பு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அதுலேயும் வந்து நீங்கள் வேசலின் போட்டுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக நான் போட்டு ரொம்ப பிசு பிசுன்னு எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஜீன்ஸ் பேண்டோட ஜிப்புலையும் இந்த மாதிரி வந்து ஜிப்பு வந்து ரொம்ப டைட்டா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேசிலின் போட்டு பாருங்க ஜிப்பு வந்து டைட்டா இருக்காது இப்போ எல்லா குழந்தைங்களுக்குமே ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகுது ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் பேக்கு லஞ்சு பேக்கு அவங்களோட பவுச்சி இதுலலாம் வந்து இந்த மாதிரி வேசிலின் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா துரு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்காக துணியை போடுவாங்க துணி கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது நல்லாவே துவைச்சி கொடுக்காது அப்படியே அழுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அலுமினிய ஃபாயில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு மூணு பால் வந்து வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினை ஆன் பண்ணி நீங்கள் துவைச்சி பாருங்கள் துணி எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே நல்லாவே வந்து துவைச்சி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்